விரைவுச் செய்திகள். திமுக பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை அமைந்தக்கரையில் உள்ள செயின்ட் ஜார்ஜ் பள்ளியில் உள்ள விங்ஸ் கன்வென்ஷன் சென்டரில் காலை 9 மணிக்கு நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். திமுக தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் மற்றும் தணிக்கை குழு உறுப்பினர்களுக்கான தேர்வு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞராக மூத்த வழக்கறிஞர் ஆர் வெங்கடரமணி நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய தலைமை வழக்கறிஞர் வேணுகோபாலின் பதவிக்காலம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் புதிய தலைமை வழக்கறிஞராக வெங்கடரமணியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நியமித்துள்ளார். இவர் 3 ஆண்டுகள் பதவி வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் மத்திய அரசு மூத்த வழக்கறிஞர்கள் குழுவில் இடம்பெற்றிருந்த வெங்கடரமணி பெரும்பாலும் மறைமுக வரி தொடர்பான வழக்குகளில் அரசு சார்பில் ஆஜராகி வாதாடி உள்ள இவர் இந்திய சட்ட ஆணைய உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். புதுச்சேரியில் மக்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலா 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்காக முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் முதற்கட்டமாக 38 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் 1 கோடி வீதம் 38 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தொகுதி மக்களின் குடிநீர், சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்பாட்டு பணிகளை விரைவில் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி முன்னிலையில் மாநில செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் தொடங்கி வைத்தார். இதில் 62 கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்புக்கான சீர்வரிசை பொருட்களை அமைச்சர் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், மத்திய அரசின் போஷன் அபியான் திட்டத்தின் கீழ் கர்ப்பிணிகள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காரைக்கால் வேளாண் அறிவியல் கழகம் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கறவை மாடுகளின் உற்பத்தி திறனை மேம்படுத்துவது, தீவன மேலாண்மை, குறைந்த செலவில் சமச்சீர் தீவனங்கள் அளிக்கும் தொழில்நுட்பங்கள், தீவன புல் வளர்ப்பு திட்டம் உள்ளிட்டவைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் மற்றும் காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலைய முதல்வர் ஜெய்சங்கர், கால்நடை துறை இணை இயக்குநர் காந்திமதி மற்றும் வேளாண் துறை நிபுணர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தனர். கள்ளக்குறிச்சியில் ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் கௌதம சிகாமணி தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் சர்வன்குமார், மாவட்ட வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி முகமை அலுவலர் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் மத்திய மாநில அரசுகளின் திட்ட செயல்பாடுகள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. பின்னர் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் அனைத்தும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சென்றடையும் வகையில் துறை சார்ந்த அதிகாரிகள் பணியாற்ற வேண்டுமாறு அறிவுறுத்தினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சனுப்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து வளைவில் திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து உப்பாறு பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த பள்ளி மாணவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து உடுமலை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனா்.